இந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸ் வச்சு தான் மனுஷங்க ஓட்ட பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன் இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா. அந்த டிராகனை நான் அடையறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட தைரியம் இருந்தா மோதி பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா. தமிழ் டிவி டூல்ஸ். ஓ நம்பவே முடியல. அவங்க டீம் ஒர்க்க பாத்தீங்களா? இல்லையா? பின்ன ஒவ்வொரு வருஷம் போட்டியிலும் இவங்க தானே சாம்பியனா இருக்காங்க. இது வரைக்கும் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்க தோத்ததே கிடையாதுப்பா. வழக்கம் போல இன்னைக்கு நீ எங்களை ரேஸ்ல தள்ளிவிடலான்னு பாக்குறியா? ஏன் கூடாதா என்ன? உனக்கே உயரத்தை பார்த்தா பயமா? இது உண்மையிலேயே பெரிய ரேஸ் பாம். அதனால நாம ஒற்றுமையா செயல்படணும். நீ உயரத்துக்கு பயந்தீனா முடியாது. கம் ஆன், உன்னால முடியும். நீ கவனம் செலுத்தினா மட்டும் போதும். ஆனா பயப்படக்கூடாது. இது ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி வீடியோ கேம் கிடையாது. இது உண்மையிலேயே ரேஸ். சாதாரணமான விஷயம் கிடையாதுப்பா. நீ உண்மையிலேயே அவங்க அளவுக்கு ரேஸ் பண்ணணும்னா அதுக்கு நிறைய திறமை வேணும்பா. உண்மையை ஒத்துக்க, நீ அவங்க அளவுக்கு எல்லாம் அவ்வளவு ஒண்ணு திறமையானவன் கிடையாது. அதுவும் இல்லாம உனக்கு ஒரு டம்மியான ஃப்ரெண்ட் இருக்கான். இவனை வச்செல்லாம் அவ்வளவு ஹைட்டுக்கு போகவே முடியாது. ஒரு வகையில அவ சொல்றது உண்மைதான். ஆனா ஓகே கேளு, நீ உண்மையிலேயே ஒரு பெரிய மேட்ச் ஜம்பர் தான். அதோட இந்த சிட்டிலேயே நான் தி பெஸ்ட் ரேசர். இன்னைக்கு நீ விருப்பப்பட்ட என்னோட பார்ட்னரா இருக்கலாம். என்ன சொல்ற? என்ன பண்ணனும்பா சொல்லுங்க. ஓ கியரை தயார் பண்ணிக்க. இன்னைக்கு நடக்க போற ஹானாக் லேக்ல நீ ஜெயிக்கணும். யாரு அந்த பயங்கரமான ஜம்பர்ஸ் கூடவா? ரேஸ்ல ஜெயிக்க உனக்கு நான் ஒரு ரெட் டிராகன் துணைக்கு அனுப்புறேன். அந்த டிராபிய வின் பண்ணி நீ எனக்கு கொண்டு வரணும். அந்த டிராபில அப்படி என்னப்பா முக்கியம் இருக்கு? பல வருஷங்களுக்கு முன்னாடி குறிப்பா மனிதர்களுக்கும் டிராகன்களுக்கும் நடந்த யுத்தத்துல சக்தி வாய்ந்த இந்த டிராகன் தான் வெற்றிக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லுது. மத்ததுங்களுடைய டிராகோனியம் பவர் அதுங்களுக்கு எதிராவே மாத்தக்கூடிய சக்தி அதுங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு டிராகன் யுத்தத்திலையும் இதோட சக்தி தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான், அதாவது இந்த டிராகன் பூஸ்டர் மூலமா தான் அதை அழிச்சிருக்காங்க. இதுல ஒரு பதவி இருக்கு. ஆனா அது உண்மைதான், இந்த போட்டியில கிடைக்க போற ஹாண்டா அதுக்கான கீன்னு நான் நம்புறேன். அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. இதோட சக்தி என்னன்னு தெரியாம இத ஒரு வெற்றி கோப்பைன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு இத பத்தி நல்லா தெரியும். இது மட்டும் என்னோட கைக்கு கிடைச்சதுன்னா இதுங்களை மனிதர்களுக்கு எதிராக தூண்டிவிடவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள. மேக் எனர்ஜி என்னங்கறத கண்டுபிடிச்சு அத பேலன்ஸ் பண்ணு. என்னடா முடியல? சத்தியமா முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காட்டா ஜம்பிங் ரேஸ்ல சரியான காட்டானாமா. அவனோட ஜம்ப்ல இது வரைக்கும் தோல்வியே இருந்தது இல்ல. ரேசிங் அகாடமி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல பெரிய பட்டமே வாங்கிருக்கான். போம். என்ன, அந்த காட்டா உன் பின்னாடிதான் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? என்னோட ஃபேன்ஸ் சந்திக்கிறது தான் என் லைஃப்ல எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லுவேன். ஓகே, குட் லக். ஏன்னா உங்களுக்கு லக் தான் தேவைப்படும். ஏதோ பெரிய வேறன்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப தான் சீன் போடுறான். toonsouthindia.com
பயன்படுத்துறதோ? இங்க அப்பாவோட ரேஸ் டிராகன் பொசிஷன்ல இருக்கு. சீக்கிர கைன். जो आर्टर ट्रैक लो रेस ड्रैगन रुके जाकर दे निये बेरी आवत लड़किंग है निये वो रेस ड्रैगन रुका आज वॉर कर आवत आप इतना रुके परवाल ये नल्ला तो पन रहा आज साइल पड़ गए इन ये ना नडक दे ये ना मस्लो वाइटे बरो ஏ காட்டா உனக்கு என்ன ஆகலையே நீ இத வேணும்னு தான செஞ்ச ஆர்த்த பென் என்ன நானா நான் ஜெயிச்சிட்டேன் இந்த காட்டா இதுவரைக்கும் ரேஸ்ல தோத்ததே கிடையாது நான் தோத்ததை விட அவன் ஜெயிச்சத தான் என்னால தாங்க முடியல மன்னிச்சிரு காட்டா ना उंगिट्ट मन्निप्पु केक्रिया उन्नोड मन्निप्पु एदुवुम् एनक्कु तेवैयिल्ल इदु वेरुम् ट्रॉफी दान अडुत्त वर्षम् उनक्कु किडैच्चिर पोगुदु एन्न पोरुत्त वरैक्कुम् इदु साधारण विषयम् किडैयादु एनक्कु अदु तिरुम्ब किडैच्चागणुम् एन्ना इंद काटावुक्कु निरैवेत्त वेंडिय पोरुप्पुगल अधिकमा इरुक्कु एन्न सोल्र नी ओण्णुमे एनक्कु पुरियलैये उनक्कु एदु सोन्नालुम् पुरियादु नी ओरु चिन्न पैय्यन इदेल्लाम् हीरोवाल मट्टुम्दान् पुरिंजिक्क मुडियुम् यदि हीरोवा toonsouthindia.com नंदा सुनला அது சரியான லூசு அவன் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அத பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது அது எனக்கு திரும்ப கடச்சாகணும் என்னவோ அதோட ஒன்றிட்ட மாதிரி பேசுறனே ஒரு நிமிஷம் ஹவ அவங்கிட்ட இருந்து படுங்க போறானா மோட்ரிட்டும் அவனோட ஃப்ரெண்ட் பேனும் இவ்ளோ கஷ்டப்பட்டு அத எடுக்கறாங்கனா அதுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்ச ஆளோ அவனுக்கு தெரிஞ்ச ஆளோ மோதிட்டாங்கனா அதனால ஒரு பெரிய யுத்தமே வரும் போலே ஒருவேளை அதுதான் அவங்க பிளானோ உடனேடியா நீ ஒரு டிராகன் பூஸ்டர மாரி நம்ம உங்க பின்னாடி போலாம் நாமளா ரொம்ப அவசரப்படாத நீ இந்த டீம்ல ஒரு பாட் கிடையாது யாரு சொன்னா இப்ப இந்த டீம்ல வருதிடா நாமையே இந்த பெரிய டிராகன்ஸ்ோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட விட்டுறக்கூடாது அவங்களால அவ்ளோ தூரம் போய் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணவே முடியாது அதுவே இல்லாம அவங்களால இவ்ளோ பெயின தாங்கவும் முடியாது நான் சொல்றது சரிதானே அப்படினா ஒரு பொண்ணு சொல்றத நம்ம கேட்கணுமா அட என்ன கொடுமை பா இது இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல toonsouthindia.com காட்டா நாமளும் உங்களை தொடர்ந்து உள்ள போகணும் அந்த மாதிரி நானும் உள்ள போக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன பொண்ணுக்கு உதவி பண்றதா ஏய் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் உங்க வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா என்ன ரெடியா கலக்க லேண்டிங் தான் இல்ல இது பேட் லேண்டிங் சார்ஜோன் புடிங்க அவன ஏய் அடடா யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா இவ்ளோ திறமையான வீர திருடுறது தப்பு இல்லையா ஆமா நீ எதுக்காக இங்க வந்திருக்க இவங்களை கொண்டு போங்க இந்த இடத்துல பாதிகப்படுத்துங்க வேற யாராவது கூட வருவாங்க Oh
நாம என்ன பண்ண போறோம் டிராகன் பூஸ்டர்? எதுக்கும் பயப்பட வேண்டாம், அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. உனக்கு நான் உதவி பண்ண இப்ப ரெட் டிராகனாக அனுப்பி வைக்கிறேன். அவசரப்பட்டு நீயா எதையும் பண்ணிடாத, ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ற அனுபவம் உனக்கு இன்னும் வரல. அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கடினமான அனுபவம், அதை பயன்படுத்தினா பெரிய பிரச்சனையே வரும், குறிப்பா சொல்ல போனா பெரிய போரே வரும். அடேங்கப்பா, டிராகன் பூஸ்டருக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு. உனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. ஏய், இங்க பாருங்க. ஓ, நீயா? என்ன நீயான்னு கேக்குற, உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். உன்னோட உதவி எனக்கு எதுவும் தேவையில்ல. நான் கிரேட் காட்டா. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது காட்டா. உன்னோட அந்த ஹார்ன் சாதாரண ஒரு ட்ரோஃபி மட்டும் கிடையாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது. ஆனா அந்த மோட்ரேட் அந்த ஹார்ன யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு சொன்னத கேட்டோம். அது மூலமா ஏதோ ஒரு பயங்கரமான டிராகன் வெளிப்படுங்கறாங்க. அதனால மனித யுத்தம் டிராகன் தொடங்குங்கறாங்க. இத விட நல்ல விஷயம் வேணுமா? இப்பவாது உங்களுக்கு புரியுதா அந்த டிராஃபி நான் ஏன் வேணும்னு கேக்குறேன்னு? அது மட்டும் இல்லாம என்னோட குரூப் என்ன நம்பிதான் இருக்காங்க. நாங்க உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். ஹீரோஸ் ஒன்னா சேர்ந்துதான் வேலை செய்வாங்க. சரி பசங்களா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் ஒரு அருவி ஜீவிங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். இந்த சுவரு கனமாவும் உயரமாவும் இருக்கு. இந்த சுவரை தாண்டறதுக்கு அவங்க அளவுக்கு நம்ம ஆள வேகமா செயல்பட முடியாது. அதனால நாம இந்த சுவரோட அளவு என்னங்கறத கம்ப்யூட்டர்ல கணிச்சுட்டு. இப்பதான் பாதிய பேசி முடிச்சிருக்கியா? உள்ள யாரும் வந்திருக்காங்க. அச்சச்சோ, திரும்பவும் அலாரத்தை போட்டாங்களே. ஆர்த்தாவும் காட்டாவும் பெரிய பிரச்சனையில இருக்காங்க. உதவி பண்ணுங்க, நான் திரும்ப உள்ள போய் ஆர்த்தாக்கு உதவி பண்ணணும். நீ உங்களை பாத்துக்க, நான் போய் அந்த டிராஃபி எடுக்கிறேன். வேலைய ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. போ டிராகனே, வெளியே வா. இல்ல காட்டா, உனக்கு ஒன்னும் ஆகலையே. உனக்கு வேணா அந்த டிராஃபி கிடைச்சிருக்கலாம், ஆனா நீ இப்ப ரேஸ்ல தோத்துட்ட. அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாத, உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொன்னா கேளு. உன்னால கூட தான் முடியாது. சகிக்க முடியலங்கறத விட அது பயங்கரமானது நான் நினைக்கிறேன். நீ இப்ப என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் இங்கிருந்து போக போறேன். இந்த ஆட்டம் இன்னும் முடியல பைன். அப்படின்னா நான் சீக்கிரமா முடிச்சிட்டு போயிடுறேன்.
நான் இல்ல. ஏய் சரி டிராகனே, அவ கிட்ட போனா பிச்சு வந்துச்சு. உடனடியா உன்னோட கீரை கீழே போட்டு, இல்லனா அது உன்னை கட்டுப்படுத்தும். அது உன்னோட டிராகோனிக் எனர்ஜியை உனக்கு எதிராவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சொல்றத கேளு, அது ரொம்ப ஆபத்தானது. உன்னோட சக்தி அது உனக்கு எதிராவே பயன்படுத்த கூடியது. நான் சொல்றத இப்பவாது கேளு. நிஜமாவா? உண்மைதான், என்ன நம்பு. வணக்கம் டிராகன் அண்ணா. பாத்தியா எல்லாத்தையும் கீழே போட்ட பாத்தியா? காட்டா மோட்ரே, தயவு செஞ்சு நீ அந்த ஆன மறந்துரு. இது ஒண்ணு போ சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இதுல எங்களோட வாழ்க்கையும் இந்த சிட்டியோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. இப்ப எங்களுக்கு உதவி தேவை. சொன்னா கேளு. சண்டை போறத நிறுத்துங்க. SouthIndia.com நான் உன் கூட சண்டை போட விரும்பல. அதையே திருப்பி அனுப்பிருச்சு நம்ம போ. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அம்மா, அந்த டிராகன் பூஸ்டர் எங்க போனா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹே, இது ஹார்ன் ஆஃப் லிப்ரஸ் தானே? பேசாம நாம இத பாதுகாவலர்கிட்டயே ஒப்படைச்சிடலாமே. நீ இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? இங்க ஒரு சூப்பர் சண்டை நடந்தது தெரியுமா? டிராகன் பூஸ்டர் வேற வந்திருந்தா. ஓ, மறுபடியும் நான் அவனை மிஸ் பண்ணிட்டேனா? ஓ, போச்சு போ. ஆமாமா, போகும்போது நம்ம சூப்பர் டீம்னா அவங்கிட்ட சொன்னா. அவருக்கு நம்ம பெருமை தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? நம்ம டீம் அந்த அளவுக்கு சிறந்தது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஹீரோவா இருக்கிறவங்களுக்கும் சில நேரம் உதவி தேவை. கண்டிப்பா ஒன்னா இருந்தா ஜெயிக்கலாம். இனி வெற்றி நமது. சோதப்பிட்டானா?